வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஆர்க் தமிழ். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். கோதுமை மாவு ரெசிபி பண்றதுக்கு இந்த கப்ல நம்ம 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுல நம்ம ரவை ஒரு 3/4 கப் ரவை எடுத்துக்கலாம். லைட்டா ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா சோட்டா மாவு சேர்த்துக்கலாம். இது மொத்தம் ஒரு 2/4 கப் கிட்ட இருக்கும். இந்த 2/4 கப்புக்கு நம்ம 1 கப் ஃபுல்லா வெல்லமோ சர்க்கரையோ, சர்க்கரை இருந்தா 1/2 கப் போட்டுங்க. வெல்லம் வந்து 1 கப் போட்டால் போதும், ஏன்னா அது கொஞ்சம் பெருசு சின்னதுமா இருக்கிறதால கரையும் போது கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இப்ப தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம உடனே செய்யப்படுறதில்லை, ஏன்னா இந்த ரவை வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை செய்ய போகிறோம். அது நல்லா இந்த வெள்ளெல்லாம் கட்டி தண்ணி இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாகவே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் ஊறி இந்த ரவெலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதில் விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். இதை நம்ம மாவு நல்லா சூப்பராக வந்துடுச்சு, கரெக்டான பதமாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சதை நம்ம இதை இந்த மாதிரி குட்டி கரண்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காயட்டும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன கரண்டி எடுத்து இந்த இது மாதிரி விட்டுக்கலாம். கடாய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எப்படி உப்பி வருது பாருங்க, சூப்பரா. ரொம்ப நேரம் ஆகாது, இதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். மெதுவா திருப்பி விடுங்க, இல்லைன்னா அது உடஞ்சிரும். நீங்க ஒரு பேன் மாதிரி இருக்க கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா நம்ம எவ்வளவு வேணாலும் ஊத்திக்கலாம். இது குறுகலாக இருக்க கடாயின்றதால நம்ம இதில் 1, 2, 3 இந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். நிறைய போட முடியாது இதில். வெள்ளம் போட்டிருக்கிறதால இது இந்த மாதிரி குலோப் ஜாமுன் கலரில் தான் இது ஆகும். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, இது செம்ம டேஸ்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குமா. நம்ம இன்னும் ஒரு 4 ஊற்றிக்கலாம் இதில்.
இவ்வளவு சூப்பரா உப்பி வருது பாருங்க. நமக்கு சூப்பரான இந்த சோயா உண்டா நல்லா கடிச்சிருக்கு பாருங்க. இதை நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன். உள்ள அந்த ரவை எப்படி மொறுமொறுன்னு கிரன்ச்சினஸா சூப்பரா தெரியுது பாருங்க. நல்லா வெந்திருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. வெளியெல்லாம் இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். கிறிஸ்பியா இருக்கு. இதோட சவுண்ட் எங்களுக்கு நல்லா கேக்குது. இந்த மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் வாக் தமிழ். இன்னைக்கு நம்ம மைதா மாவு வச்சு ஒரு ரெசிபி